என் கதையை களவாடி எடுத்த கேமராமேனுக்கோ இல்லை அவங்க கூட துணையாக இருக்கிறோ அவங்களுக்காக கிடையாது. இது பொதுமக்களுக்கும் ஊடகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிற விஷயத்துக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஏற்ப பண்ணியிருக்கோம். இந்த கதை எப்படி உருவானது அப்படின்னா, நான் 92 நான் படித்த ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு நான் அந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இயக்குநர்கிட்ட கொடிவீரன், அன்ன கொடிவீரன் அந்த படத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டர் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருந்தோன்னே கதை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கதை கேட்டுட்டு இருக்கும்போது என்னோடய கதையை இயக்குனர்கிட்ட எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ண மத்திய சேனை இயக்குனர் வீரசிங்க அண்ணா வந்து அந்த கதையை வீரசிங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒளிப்பதிவாளர் கேவி மணி ரெண்டு பேருமே வந்து அந்த கதையை கேட்டிருந்தாங்க. அவங்க தான் முதன் என்ன பண்ணாங்க, இயக்குநர்கிட்ட போய் இது மாதிரி தம்பி சுரேஷ் ஒரு கதை வச்சுருக்காரு, நீங்கள் அதை அவசியம் கேளுன்னு சொன்னாங்க. இது 2012 செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம். அதை கேட்ட உடனே இயக்குனர் வந்து இயக்குனர் அலுவலகத்தில் வச்சு பேசுனாங்க. இது 2012 டைரி பார்த்துங்க, ஏன்னா அது கூட இதை சொன்னோம், 2012 டைரி இது. இந்த டைரியில் இயக்குனருக்கு நான் என்றைக்கு கதை சொன்னேங்கிறது 24 நவம்பர் இருக்குது. அதில் எழுதியிருக்கேன் என்னென்னா, பாரதி பால் பாண்டி என் கல்லூரியில் என் பள்ளிக்கூடத்தில் நடந்த கதையை சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு, பாராட்டினார், படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த டேட்டில் அருகில் இருந்தவர் வீரசிங்க அண்ணன்னு இதில் நோட் பண்ணியிருக்கேன். அது பிறகு 2013 ஃபஸ்ட்டு என்னோடய டைரியில் இதுதான் இருக்கும், என்னென்னா அதை வாசிக்கிறவங்களுக்கு கேளுங்க. என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் 1/12/2012. என்னுடைய இயக்குனரிடம் பெயரிடப்படாத என் பள்ளிக்கூட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கொடைக்கானல் அடிவாரத்தில் சொன்னேன். கண்களில் கண்ணீர் கட்டி தழுவி கொண்டார். 92 என்று இருந்த என் கதையை பால்பாண்டி என்கிற பாரதி எனவும் நான் ரைட்டராக அடையாளம் காணப்பட்ட நாள், அங்கீகரிக்கப்பட்ட நாள். 1/12/2012 10/12/2012 காற்றோட்டில் உள்ள எழுதி கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது இதற்கு. செல்வமணி சார் என்கிட்ட வந்து 10ஆம் தேதி தான் நாங்கள் 10ஆம் தேதி காலையில் எனக்கு அடிக்கிறார், 7 மணிக்கு ஹைதராபாத்லேருந்து செல்வமணி சார் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா, எடுத்த உடனே, டே இந்த கதை வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அதுக்கு முன்னாடியே படம் பூஜை பண்ணது அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் அப்போ செல்வமணி சார்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சார் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படத்தில் வந்து பிரேம் வந்து ஒரு கேமராமேன் தான், அதுக்கு முன்னாடி அந்த படம் பூஜை போட்டதுக்கான வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்கேயே முதல்ல எடுத்தோடனே தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துலையே. அதுக்கப்புறம் 9/10 இவர் வராரு, மருதுபாண்டி அந்த டீ கொடுத்த கூட வந்து ரொம்ப வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்றைக்கி வரலை, ரிசப்ஷனில் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பார்த்த காட்சி தெரியும். ஏன்னா மருதுபாண்டி எப்படின்னா, நான் கால் பண்ணுற என்னால் அவர் கால் பண்ணவே இல்லை, இயக்குனர் ஒரு 10 டைம் அவர் கால் பண்ணுறாரு, கால் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை, எடுக்கலன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி இந்த பிரச்சனைன்ட்டு, அவர் ஏன் நம்பருக்கு வராரு, ஏன் நம்பருக்கு வந்தோம்னா நான் ஃபோன் எடுத்தேன், ஃபோன் கொடுத்தேன்னா சுரேஷ் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு, நான் அலுவலகத்தில் இருக்கிறேன், உங்களை யூனிட்டாக உடனே பார்க்கணுண்ணே பார்க்கலாம் அப்படின்னேன். ஈவினிங் பார்க்கலாம், இல்லை நீங்கள் இப்போயே பார்க்குறோம், பார்க்கலாம் வாங்கினதுக்கு வரல எனக்கு சின்ன வேலை இருக்குது, ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டார். அடுத்த நிமிஷம் நான் டைரக்டருக்கு இது விஷயமா டைரக்டருக்கு இன்ஃபர்மேஷன், டைரக்டர் கூப்பிட்ட உடனே 10ஆம் நிமிஷம் அவர் வந்துட்டார். வந்தோடனே இதே ரிசப்ஷனில் வந்து ஒரு 15 நிமிஷம் ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே வரல, அவர் குற்றம் பண்ணிட்டார், அதுக்கான அந்த ஃபீலோடு தவிச்சிட்ருக்காரு, மேலாம் வேர்த்து சட்டை நனைஞ்சு அப்படி நின்றுட்டு இருந்தார். எனக்கு ரிசப்ஷனில் உள்ள பொண்ணு வந்து என்ன சொன்னோடனே, அந்த மாலதி அவங்க இன்றைக்கி வரல, அவங்க சொன்ன உடனே நேராக அழைச்சிட்டு டீ அதை கூட வந்து கேவலமாக வேறு மாதிரி என்னை பேசியிருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறான், என்னை ஒரு குற்றவாளியாக பார்க்கணுன்னு அவங்க நினச்சிருப்பாங்கல, டீ கொடுத்த ஏன் நீ சட்டையை பிடிக்கல அப்படின்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அன்றைக்கி வேறு விதமான முடிவு எடுத்துக்க முடியும், இப்பயும் அதுக்கான சூழ்நிலை தான் தள்ளிகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட எந்த மாதிரி அவங்களோட நடவடிக்கைங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னா சின்ன சின்ன அந்த பேட்டியில் நீங்கள் பாருங்கள், இயக்குனர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இயக்குனர் பக்கத்தில் நான் இருக்கேன், அந்த பேட்டிக்கு கீழே கமாண்ட்ஸ் இருக்குது, கீழே அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க தெரியும், எவ்வளோ ரொம்ப கேவலமாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. யார் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போய் பார்ப்பாங்கன்னா, அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்து அவங்களோட டாய்லெட்டில் பார்க்கறவங்க தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக எல்லோரும் மதிக்கு நல்ல, நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆரண்யகாண்டம் இயக்குனர், அவர் இயக்குனரை பற்றி ரொம்ப ஒரு மிமிக்ரி, இந்த
இதில் பண்ணுறாங்களா சேனல்லாம் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் அந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு. அறிவுரக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு மேலே பாலாஜி தரணி தரணும் சார், 6 மாதம் எங்கள் அலுவலகத்துக்கு எவ்வளோ நாள் நடையாக நடந்துருப்பாருன்னு தெரியும். அவர் தன் நண்பருக்காக வேண்டி ஒரு நாள் நேராவோட வந்து பேசிடலாம் அவர் தருத்திட்டார். கேட்டால் அவர் வந்து இயக்குனர் பற்றி ரொம்ப இவங்கள்லாம் பாலாஜி தரணிதனாக இருக்கட்டும், குமார தியாகராஜ குமாராஜா இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார், இவங்கள்லாம் எங்கள் இயக்குனர் பற்றி பேச தகுதியற்றவர்கள். இவங்க இந்த திரைப்படத்தில் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இயக்குனர் வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன படம், நாங்கள் எப்போதும் ஒரு படத்தை பார்க்கும்போது இவர் சாதாரண அந்த இயக்குனர் முகமே தெரியாது, உடனே கால் பண்ணி கூப்பிட்டு உடனே பாராட்டுவார். அப்படி பாராட்டினவர் தான் மருதுபாண்டி. அவருக்கு முன்ன பண்ண தெரியாது யார் என் நல்ல படம் பண்ணியிருக்கான், பிரச்சனை வரும்போது உடனே கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவர். அப்படி உள்ளவர் எந்த பிரச்சனையும் முன்னிருந்தேன் எனக்காக வந்து இது பேசலை, எனக்கு நான் தவறு செஞ்சாலும் சரி எனக்கு இங்கே உள்ள அசிஸ்டன்ஸ் யார் உடனே கண்டிப்பார். அந்த வகையில் தான் எது சரியாக இருக்கோ அதை பாராட்டுவார், தப்புன்னா உடனே கண்டிக்கூடியார் எங்கள் டைரக்டர். அவரை வந்து இவங்க பேசுகிறது வந்து நீங்களும் மீடியா பார்ப்பங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 15ஆம் தேதி ப்ரொடியூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் டைரக்டர், அதுக்கு எந்த நடவடிக்கையும் இதுவரை கிடையாது. அதேமாரி நான் 16ஆம் தேதி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் கொடுத்துருக்கேன், அதுக்கு நடவடிக்கையில் இயக்குனர் சங்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பேரரசு அண்ணன் பேசுனாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிமே கதை திருட்டு விஷயம் நாங்கள் பேச மாட்டோம், இது வந்து ரைட்டர்ஸ் யூனியன் விசாரிக்குன்ட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்கள் சொல்லுது இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை, கதிரேசன் சார் மட்டும் பேசியிருந்தார் 2 நாள் பேசினார், அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஆனால் எந்த யார் மேலே நாங்கள் புகார் கொடுத்தோமோ தயாரிப்பாளர் சங்கத்தில் நந்தகோபால் சார் மேலே, நான் அவங்க எங்கள் பிரச்சனை விஷயமாக இன்னவரை எந்த ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் அதே தயாரிப்பாளருக்கு நடிகர் சங்கத்தில் ரெட் கார்டு போட்டிருக்காங்க, அது நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், யாருக்கு ரெட் கார்டு போட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஆள்கள் போட்டிருக்காங்கன்னு. நந்தகோபால் இங்கே வந்தார், அவருக்கு முன்னாடி இந்த இங்கே நான் வாசித்து காமிச்ச டைலாக், அந்த படத்தில் உள்ள டைலாகோட நான் இன்றைக்கி வாசித்து காமித்தேன். அவர் கேட்டுட்டு என்ன சொன்னார்னா, எல்லாம் ஓகே, எங்கள் இயக்குனர் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்ட்டு போனார். இயக்குனர் அவங்க இயக்குனர்னால் பிரேம் ஒத்துக்கிட்டா போதும். அன்றைக்கி பிரேமை கூப்பிட்டதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார் மருதுபாண்டி தனி ரூமில், அவர் வரவே மறுத்துட்டார். கேட்டால் எங்களை கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோம், அவரை கூப்பிட்டு ஒரு சுமூகமான முறையில் போகணுங்கிறது தான் எனக்கு பேசினது, ஆனால் அவரை வர மறுத்துட்டார். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, டேரக்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நானும் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் இப்போ மதுரிலேருந்து வந்திருக்கேன் இந்த விஷயத்துக்காகவே. இது என்னன்னா, இந்த படத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரே மாதிரி கதையை, அதுவும் கதை கூட ஒரு இது இருக்க காட்சி கூட மாறாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. இது என்ன சுரேஷுக்கு ஒரு சம்மந்தமாக சம்மந்தம் இல்லையா, இல்லை ஒரே மாதிரி யோசிச்சிட்டாங்களா அப்படின்னு படம் பார்த்தோன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி, முதல்ல சுரேஷுக்கு ஒரு ஃபோன் நான் பண்ணேன், படம் பார்த்தேன், என்னப்பா கதைக்கு எதுவும் ஊற்றிட்டியா அப்படின்னு, இல்லையே அப்படின்னு. அதுக்கு பிறகு பேசு இந்த மாதிரி நண்பர் ஒரு நண்பரை நம்பி சொன்னேன், அவர் இந்த மாதிரி போயிடுச்சுன்னு. அந்த விஷயத்துக்கு நான் வரல, இந்த கதையை பார்த்தோன்னே டைரக்டருக்கும் சொன்னேன், டைரக்டருக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். இப்போ டைரக்டர் ஃபோன் அட்டன் பண்ணார், எல்லாம் நானும் படம் பார்த்தேன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு சொன்ன கதை தான், அதே கதை அப்படியே வந்திருக்கு, என்னடா செய்கிறது கதை வேறு அவன் பதிவு செய்யாமல் வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் அவருக்கு இருந்தது. அது பிறகு வந்து எங்களுக்கு என்ன நம்பிக்கையாக டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், அந்த கதையை வந்து காட்ரோடில் கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்க அவர் தோட்டத்தில் தான் அவங்க வந்து நாங்கள் 2012 உட்காந்து டெவலப் பண்ணி எழுதுறோம். அப்போ நம்ம கொடி வீரன் அவர் என் கூட நண்பர், அவரும் ரைட்டர் தான், சிவாஜி, இந்த 3 பேரும் ஒரு 15 நாள் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் தொடர்ந்து எழுதுறோம், எழுதி போயிட்டே இருக்கு, சீன் சீனாக சொல்லிக்கிட்டே இருக்காப்புல, சொல்ல நடக்க தோப்புக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு பிறகு வந்தார் டைரக்டர், கதை கேட்குறாரு, உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இயக்குனர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை, அந்த விஷயத்தை ஆமாம், அது கூட அது என்னென்னா, 2 கதை போச்சு, அதாவது என்னுடைய கதை ஒரு கதை ஒரு கதையும் பண்ணிட்டேன், இவருடைய கதை, 2 பேருக்கான வேலை தான் அது, அவருடைய கதை அவர் பண்ணிட்டு இருப்பார், எங்கள் கதையை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா இந்த கதையை வந்து ஆரம்பத்துலேருந்து நான் வந்து முதல் சீரியலில் ஃபுல்லாக ரைட்டிங் நான் தான் பண்ணேன். அப்போ சீரியலில் ஒர்க் பண்ணுறோம், சினிமாவும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கடுத்து இந்த கதையும் பண்ண போகிறோம் பொருளில் நான் ஒரு கதையும் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் என் கதை ஏற்கனவே கேட்டிருந்தார், அந்த கதையும் கொஞ்சம் சரி பண்ணி ஆன்லைன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் வச்சுட்டு சுரேஷ் கதைக்குள்ளே இறங்கிட்டோம். மேலே இது கதை கேட்டுட்டார் டைரக்டர் ஆல்ரெடி, இப்போ உன் கதையை கேட்க போகிறாரு அப்படின்ட்டு, அந்த கதைக்குள்ளே ஃபுல்லாக போய் 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 எல்லா வேலையும் முடிச்சுட்டு டைரக்டர் வந்து சென்னையிலேருந்து எங்கே வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தார்.
வந்து உட்காந்து அவர் தோட்டத்தில் உட்காந்து கதை கேட்குறாரு. கதை ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. முடிஞ்ச கதை முடிஞ்சோடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த படத்தில் நடித்த இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோ இன்ன வரைக்கும் அதை பற்றி கேட்கவே இல்லையே. நீங்கள்லாம் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ இருப்பீங்களா, நிஜத்தில் இருக்க மாட்டிங்களா? புரியுதா? கதை இப்போ இவர் கதையை திருடுறது வந்து ரொம்ப, அதுக்கு வந்து ஒரு விட்னஸ் இல்லை, ஒரு கேரண்டி இல்லை, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு போனால் அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. இது வந்து இது என்னுடைய பொருள், அதாவது நீங்கள் என்ன வேணும் திருடுங்க. ஒரு வீட்டில் போய் நகை திருடுறவன், போகும்போது செயின் ஸ்நாச் பண்ணுறவன், இதை விட கேவலமானவன் தான் கதை திருடுறவன். கதை திருடுறவனை வந்து நம்ம எந்த லிஸ்ட்லேயுமே வைக்க முடியல. புரியுதுங்களா? இளையராஜா கிட்ட ஒரு முறை பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க, உங்கள் டியூன் எல்லாம் திருடுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லாதவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் அப்படின்னா அது மாதிரி தான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியல. நீங்கள் திருடுறது வெறும் கதம் கிடையாது, அவனோட எதிர்காலம், அவனோட நம்பிக்கை, அவன் வாழ்க்கை மூல ஆதாரம். தயவு செய்து இதுக்கு பிற்பாடு இதில் நியாயம் கிடைக்கிது கிடைக்கல, காசு கிடைக்கிறது போனது இழந்தது இருக்கட்டும், இதற்கு பிற்பாடு தயவு செய்து இன்னொரு உதவி இயக்குனர் இது மாதிரி மீடியாவில் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறது மாதிரி தயவு செய்து வச்சுக்காதீங்க. நம்மளாம் கலைஞன், கலைஞனுக்கு இன்னொருத்தன் எங்கேயோ நடக்கிற பிரச்சனையெல்லாம் தான் பிரச்சனை, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற படைப்பாக கொண்டு வர்ற ஒரு கலைஞ சக பக்கத்தில் பட்னியாகவும் வாழ்க்கை எழுந்துட்டு நிற்கிறவனோட கதையை திருடுறானா? என்ன கலைஞன் நம்மளாம்? முதல்ல மனுஷனாக இருங்க, கலைஞனாக இருங்க. காசு பணம்லாம் என்ன காசு பணம்? வாழ்க்கை ஜெயிச்சிட்டீங்க, அப்புறம் ஏன் இப்போ ஒருத்தர் வந்து நடுவில் உட்காந்துட்டு அழுக விட்றீங்க? தயவு செய்து கும்பிட்டு கேட்டுற ஒரு உதவி இயக்குனர்கிட்ட உங்களுக்கு கதை தான் கூப்பிட்டு கேளுங்க. பாரதிராஜா எத்தனை கூட கதை வாங்கி தானே பண்ணாரு, கேசரிக்குமார் சார் கதை வாங்கி தானே பண்ணாரு, உலகம் பூரா கதை வாங்கி தானே பண்ணுறாங்க. தயவு செய்து கதையை வாங்கி பண்ணுங்க, அவங்க பேரை மட்டும் மாற்றி போடுங்க. இது மாதிரி கண்ணீர் விட்டு கதை விடாதீங்க. ஹோம் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பழனிவேல் சார் கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருப்பார். நான் பக்கத்தில் தான் இருப்பேன், நான் ஸ்டூடெண்ட்டு தான். இவர் எங்கள் டைரக்டர் போனதுக்கப்புறம் பழனிவேல் சார் கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருப்பார். அண்ணன் இதை எடுக்கணும்னு என்னென்ன பண்ணுறதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் கேட்டிருக்கேன். நானே இவர் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் தான் நான் படம் பார்த்தேன். 5ஆம் தேதி பார்த்துட்டு இவருக்கு உடனே ஃபோன் பண்ணி, சார் உங்கள் கதை மாதிரியே ஒரு கதை வந்திருக்கு சார்ன்ட்டு சொன்னேன்.